திரு ஜென்ராம், எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியினுடைய பேச்சு எதை உணர்த்தது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ராகுல் காந்தியினுடைய பேச்சை பத்தி பேசுறதுக்கு முன்னால இங்க பேசினவங்க எல்லாரும் பேசினதையும் பத்தி பேச வேண்டியது அவசியம் ஆயிடுச்சோன்னு தோணுது. சொல்லுங்க. நாட்டை துண்டாட வேண்டும் அப்படின்னு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 10 வருஷமா முயற்சி பண்ணாங்கிற குற்றச்சாட்டு அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயமா என்ன? அது அந்த சார்ஜ் வந்து சாதாரணமாக உரையாடல மாற்று கருத்து சொல்ற மாதிரியான சார்ஜ் ஆகுது. என்ன சார்ஜ் அது? நாட்டுக்கு விரோதி, தேசத்துக்கு விரோதி, பிரிவினைவாதி அப்படிங்கிற சார்ஜ நீங்க எதிர்கட்சி தலைவர் மேல வைக்கிறீங்க, முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மேல வைக்கிறீங்க. அது அவ்வளவு தூரம் எளிதாக சொல்ற விஷயமா? மிகப்பெரிய அவதூறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அத? ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு அனுராக் தாக்கூர் பேசினது ஹிந்தியில பேசினதுக்கு பொருள் என்னன்னு தெரியல. நான் பார்த்த தமிழ் ஆங்கில நாளிதழ்கள்ல இந்த பொருளோட பேசினாரு, புகாரி சொன்ன பொருளோட பேசினாருங்கிறது இல்ல. ஒருவேளை முனவர் பாட்ஷா அதை திருத்த முடியும், சரியா இருந்தா முனவர் பாட்ஷா சொல்ல முடியும் புகாரி சொன்னது சரியா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ஒருவேளை அப்படித்தான் அவர் பேசியிருந்தார்னா அது இதை விட பயங்கர அயோக்கியத்தனமானது. ஒருவருடைய பிறப்பை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி, பிறப்பின் மீது அவதூறு சொல்ற மாதிரி கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. இதையெல்லாம் நாடாளுமன்றத்துல அனுமதிக்கிறாங்களா? அவர் பேசுனது பொருள் தெரியல, நான் சொல்லிட்டு தான் சொல்றேன். ஆனா புகாரி சொன்ன பொருள் தான் என்றால், சாதாதவர்கள் அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்தி இருந்தார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இப்படியா பேசுவாங்க அமைச்சரா அவரு? அந்த மாதிரி பேச்ச எப்படி நாம் கடந்து போகிறோம் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான கேள்விதான். நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, பிஎம்எல்ஏ காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, அதை கொண்டு வந்தாங்க, இவர் கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் ப்ரப்போஸ் பண்ண அதே டிராப்ட்ல தான் நீங்க பாஸ் பண்ணி வாங்கினீங்களா? என்ன கேக்குறாங்கன்னா, காங்கிரஸ் காலத்துல செய்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் மறைச்சிட்டு இன்னைக்கு பாஜக அதே செய்யும் போது மட்டும் எதிர்கேள்வி எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப மாநிலங்களின் பெயர்கள் ஒரு விவாதமா வந்துச்சு இல்ல? இப்ப இன்னைக்கு அவங்க லிஸ்டோட வந்திருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2004-05 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலகட்டத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது, 17 மாநிலங்களோட பெயர் எல்லாம் இல்ல. உடனே அந்த மாநிலங்களை எல்லாம் மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்ப திட்டமிட்டே ஒரு தவறான புரிதலை பாஜக அரசு மேல உருவாக்க எதிர்கட்சிகள் இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, விமர்சனத்தை அப்படின்னு. இது லாஜிக்கா இல்லையா? இல்ல, இப்ப வந்து எங்க மாநிலத்தினுடைய பெயர் உங்க பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே முதன்மையாக மாநிலத்துல முதன்மையாக இருக்கக்கூடிய சில திட்டங்கள், அவசியமான சில திட்டங்கள் தொடர்பாக உங்ககிட்ட இருந்து மௌனம் மட்டுமே பதிலாக வருது. எதுவுமே உரையாடலே நடக்கல, அங்கிருந்து எந்த விஷயமும் அசையவே இல்லை. அதனால இந்த பிரச்சனை வருது. யூபிஏ காலத்துல எல்லா மாநிலங்களுடைய பெயரையும் பட்ஜெட்ல எதிர்பார்க்கணும்னு எல்லா மாநிலத்தின் முதலமைச்சர்களும் யோசிக்கிறதே கிடையாது. ஆனா பெண்டிங் இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள்ல, பேரிடர் தொடர்பான நிவாரண வெள்ள நிவாரண நிதிக்காக கேட்ட காசு கொடுக்கல, அது எங்க போச்சு? கிணத்துல போட்ட கல்லாக இருக்குதே ஏன் அப்படின்னு கேக்குறோம். அதான் முதலமைச்சர் கேக்குறாரு. இன்னைக்கு சாதாரணமாக கடந்து போற மாதிரி இருக்குதா? 3-4 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 1-2 நாள்ல பெய்யுது. என்ன நடந்துட்டு இருக்குது வயநாடுல? இதுக்கு 5000 கோடி அவங்க கேக்குறாங்கன்னா எப்ப கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அடுத்த பட்ஜெட் வரைக்கும் கேரளா அதை சமாளிச்சதுன்னா அதுக்கு பிறகு அந்த அடுத்த பட்ஜெட்லயாவது ஏதாவது சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு பாத்துட்டு எதுவுமே சொல்லலன்னா கேரளாவை பத்தியே எதுவும் சொல்லலையேன்னு பினராயி விஜயன் பேசினார்னா தப்பா? 37,000 ரூபாய் கேட்டதுக்கு 3,000 கோடி கொடுத்துட்டு, 37,000 கோடி கேட்டதுக்கு 3,000 கோடி கொடுத்துட்டு, 3,700 கோடி கொடுத்துட்டு பேசியிருந்தா கூட ஒண்ணும் இல்ல. எதுவுமே கொடுக்காம பெயர் சொல்லதான் இந்த மாதிரி ஒரு யூபிஏ கவர்மெண்ட் பட்ஜெட்ல பெயர் இல்லையே அப்படின்னு கேக்குறது எந்த விதத்துல சரி இல்ல? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் தமிழ்நாட்டை பேரிடர் தாக்கி இருக்கு. அந்த காலகட்டத்துல நம்ம கேட்ட நிதியை காங்கிரஸ் அரசும் கொடுக்கல இல்ல? அப்ப எல்லா மத்திய அரசாங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்குது. அப்ப திட்டமிட்டு பாஜக எதிர்ப்பு மட்டும் இங்க கட்டமைக்கப்படுதான்னு கேக்குறேன். எதிர்ப்பு கட்டமைக்கப்படவே இல்ல. பாஜக மாநிலங்களை புறக்கணிக்கிற வேலையை செய்யறதுனால எதிர்வினை மட்டுமே ஆற்றப்படுகிறது. காஸ்ட் சென்சஸ் பத்தி இப்போ ராகுல் காந்தி பேசுவதை இஷ்யூவாக்கி பேசுறாங்கல்ல, 5 மாநில தேர்தல்கள், ராஜஸ்தான்
உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கும் போது காஸ்ட் சென்சஸுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிரல்ல, எதிரி அல்ல, நாங்கள் அந்த கருத்தை எதிர்க்கவில்லைன்னு உள்துறை அமைச்சர் சொன்னாரா சொல்லலையா? அப்போ அப்ப நீங்க கோட்பாட்டு அளவுல ஏத்துக்கிட்டீங்கன்னா நடைமுறைப்படுத்த வேண்டியதானே, அதுதான் கேக்குறாங்க. நீங்க முடியவே முடியாதுன்னு சொல்றத வந்து கேக்குறாங்களா? நீங்க நாங்க எதிரி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப செய்ய வேண்டியதானே? அதுக்கப்புறம் ஏன் சென்சஸ் சென்சஸ் அதிகாரம் இல்லாத ஒரு வேலைய செய்ய சொல்லி ஒரு அரசியல் பண்றீங்க? காங்கிரஸ் கட்சி கேக்குது, மாநில கட்சிகள் கேக்குது, பிஜேபி ஒத்துக்குது, தேர்தலுக்கு முன்னால பப்ளிக் முன்னால ஒத்துக்குது. அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்துன்னு கேட்டா நடைமுறைப்படுத்தாம டாட்ஜ் பண்றீங்க, தாமதப்படுத்துறீங்க அல்லது மறுக்கிறீங்க, தள்ளி போடுறீங்க, ஏதோ ஒண்ணு செய்யறீங்க. எதனால அதான் திரும்ப கேக்குறாரு, திரும்ப கேட்டா அது வந்து பதில் சொல்ல முடியல. குறுக்கீடு வர்றது பேசுறது குறுக்கீடு, நம்ம ஷோல மட்டும் இல்ல, எல்லா ஷோலையும் சரி நாடாளுமன்றத்திலயும் அதான் நடக்குது. ராகுல் காந்தி அதையும் பத்தி பேசியிருக்காரு, அதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். நாங்க பேசும்போது நீங்க குறுக்கிடுவதாக இருந்தால் நாங்க குடுக்கறோம், நீங்க பேசும்போது நாங்க குறுக்கிட கையை தூக்குனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கறதாக இருந்தால் நீங்க நாம் பேசும்போது நீங்க தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழி பாதை அல்ல அப்படிங்கறத தெளிவாக சொல்றாரு. அவங்க எப்ப வேணாலும் குறுக்கிடுவாங்க, நாங்க எப்பவுமே குறுக்கிட முடியாதா? அப்படித்தான நடக்குது. அப்ப நாங்க பேசும்போது எதுக்காக நான் ஈல்டு பண்ணணும், ஈல்டு ஆகணும், அதனால நான் ஈல்டு பண்ண முடியாது, ஐ வில் நாட் ஈல்டுன்னு அதனாலதான் சொல்றாரு. இந்த கருத்தை இங்க பேச வேண்டியது அவர் அங்க பேசிட்டாரு. அது போல மோடி கடன் வாங்கினா கட்டமைப்புக்காக, பினராயி விஜயனோ முக ஸ்டாலினோ கடன் வாங்கினா அது வந்து தேவையில்லாத செலவு செய்வதற்காக அப்படின்னு கடன் வாங்குறதுக்கு கட்டையை போடுறீங்க. மாநில நிறுவனங்கள் வாங்கக்கூடிய கடன்களுக்கும் அதையும் வந்து மாநில கடனாக இல்ல. ஒரு சின்ன கேள்வி, முனார் பாஷா கூட அதான் கேக்குற, ரொம்ப நாளா அந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மாநில உரிமை பத்தி பேசுறீங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு எமர்ஜென்சி எல்லாம் நினைவுறுத்தி பேசுறீங்க. அப்ப மத்தியில நீங்க 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது காங்கிரஸை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கலாம்ல, அப்ப எல்லாம் மாநில சுயாட்சி மாநில உரிமை பத்தி கவலைப்படாம இப்ப பிஜேபி அரசை மட்டும் நோக்கி ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. உங்களுடைய பதில் சுருக்கமா இருக்கும். கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பிற கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகளை அப்படியே ஏற்பார்கள் சொல்ல முடியாது. அது போக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோட அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் ஒரு அரசு வந்து ஒரு விஷயத்தை செய்யுது, ஒரு நாடாளுமன்றம் ஒரு விஷயத்தை செய்யுது, அதுல மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களால எதுவும் செய்ய முடியாது. எதிர்த்து வாக்களிப்பதை தவிர அவர்களால வேற எதுவும் செய்ய முடியாது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் அதற்காக குரல் கொடுக்கிற வேலையை தான் அவங்க செய்ய முடியாது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தானே ஆட்சி நடக்குது. கூட்டணி கட்சியில் ஆதரவோட இப்ப நீங்க கொண்டு வர்ற பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த ப்ரொபோசல்ஸுக்கு எதிர்கட்சிகளாக இருந்தவங்க ஓட்டு போட்டது இல்லையா? நான் கேக்குறது வந்து உங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. சரி இருங்க வரதராஜன், அடுத்து உங்ககிட்ட தான் வரேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். உங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நீங்க அந்த உரிமையை பயன்படுத்தலாம். நீங்க தாராளமா முனவர் பாட்டா நீங்க தாராளமா குறுக்கிட்டு பேசுங்க. நீங்க எப்ப குறுக்கிட்டு பேசினாலும் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன கேட்டோம்னா, உங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் போது ஏன் செய்ய மறுத்துட்டீங்க? கேள்வி கேட்பதே அனுமதிங்கன்னு கேக்குறோம், அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பேசுனதை பத்தி ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா? திரு ஜெயராம் நிறைவு பார்வை. ராகுல் காந்தி பேசும்போது இந்த சக்கர வியூகத்துக்கு பின்னால 3 படைகள் இருக்குதுன்னு பேசினாரு. ஏகபோக மூலதனம், விசாரணை அமைப்புகள் மூலம் எதிர்கட்சிகளை ஒடுக்குவது, நிர்வாகத்தை இயக்கும் அரசியல் அதிகாரம், இந்த 3 படைகளும் இருக்குதுன்னு சொன்னாரு. அந்த 3 படைகளும் அந்த சக்கர வியூகத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஜனநாயகத்தை கழுத்தை நெரிக்கக்கூடிய வேலையை நாடாளுமன்றத்துல மட்டும் இல்ல, சாதாரணமான தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய விவாதங்கள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கிற வேலையை தான் செய்யுது. நிறைவுரை முடிச்சதுக்கு அப்புறமும் யார் பேசினாலும் குறுக்க வந்து பேசுற ஒரு சிறப்பு அதிகாரம் கொண்ட நண்பர்களை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம். நண்பர்கள் சொல்லாதீங்க ஜெனரல் சார், பொதுப்படையா சொல்லாதீங்க நண்பர்கள்னு. சரி, நண்பர்கள் இல்லையா? பொதுப்படையா இல்ல, நாங்க ஒண்ணும் குறுக்கில்லையா? சரி சரி, ஓகே ஓகே. சரி, எதை குறைவாக மதிக்கிறீங்களோ அதுதான் உங்களை கவுத்துறோம் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற ஒரு இந்தி படத்துல ஒரு வசனம் இருந்தது, அது நினைவுக்கு வருது.
அதுதான் இப்போ அவர்கள் வந்து ராகுல் காந்திய கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி பேசுறது எல்லாமே உண்மையை பேசுகிறார், உண்மையை மட்டுமே பேசுவதாக அவர் நினைச்சிட்டு நம்பிக்கையோட பேசுறாரு. அது இப்போ இந்திய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலயும் அதான் பேசுறாரு. அது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு ரெண்டு பகுதி இருக்கு, உற்பத்தியும் சந்தையில பொருட்களின் தேவையும். அதுல தேவை சார்ந்த விஷயங்களுக்கு அரசு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து சாதாரண மக்களுக்கு சப்போர்ட் பண்றதாக பொருள். உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே உதவி செய்யறதாக அர்த்தம். அது இவங்க செய்யக்கூடிய அனைத்து உதவிகளும் ஃபண்ட் அலோகேஷன் அவங்க சொல்ற அவ்வளவும் பெருநிறுவனங்களுக்கு போய் சேரும் விதத்துலதான் ஒதுக்கீடு செய்கிறார்கள். அது ஒருபோதும் சாதாரண மக்களுக்கு வந்து சேரப்போறது இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் பேசக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள், இன்டர்ன்ஷிப்புக்கு உண்டான திட்டங்கள் கூட எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி, இன்டர்ன்ஷிப் சப்சிடின்னு இவங்க இந்த ஃபண்டை வந்து கார்ப்பரேட் கையில தான் கொடுக்கும், பெருநிறுவனங்கள் கையில தான் கொடுக்குமே தவிர சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யவே மாட்டாங்க. மக்களுக்கு பணம் கொடுக்காம மக்களுடைய வாங்கும் சக்தி உயராது, மக்களுடைய வாங்கும் சக்தி உயராமல் பொருள் இருக்காது, திரும்பவும் இந்த சுழற்சியில பொருளாதாரம் இப்படியே தேங்கிதான் நிற்கும். இதற்கு இடையில வந்த பணம் எல்லாம் ஒரு சில பெருநிறுவனங்களுக்கு மட்டும் போய் சேரும். அந்த ஏக போகத்தை மட்டும்தான் ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசுகிறார், தனிப்பட்ட நபர்களை அல்ல. அந்த ஒன்றிரண்டு முதலாளிகளை அவர் எதிர்த்து பேசுறாருன்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. அது இல்ல, சுதந்திரமான சந்தையே முதலாளித்துவம்னு சொல்லுது தெயிரி. சுதந்திரமான சந்தை இல்லாம ஓரிருவருக்கு மட்டுமே சாதகமாக அரசு செயல்படுகிறது, அரசு அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை சொல்றதுனால எல்லாருக்கும் ராகுல் காந்தி மேல இவ்வளவு கோபம் வருது.